தேர்ட் டே ரிப்போர்ட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் தளபதி ரத்தினம், தண்டகன் படத்துடைய ஒளிப்பதிவாளர். ஸோ தண்டகன் கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி, அதனுடைய சுற்றுவட்டாரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லர், ஒரு க்ரைம் த்ரில்லர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமோட்ரகிராஃபராக வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு களமாக இருந்தது. அதுலேருந்து டோன்லேருந்து காஸ்ட்யூம்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஒரு ஆர்&டி ரிசர்ச் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஏன்னா படத்தோட வில்லன் யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஒரே ரீசனால் வந்து எங்கேயுமே வந்து தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடக்கூடாதுன்றதில் வந்து எடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்து சூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப மெனக்கடலோடு எடுத்த படம் தான் இந்த தண்டகன். ஸோ வில்லன் யாரும் தெரியக்கூடாது அப்படின்னா சினிமாட்டோகிராஃபியில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் என்ன என்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும்? ஓகே, மெயினாக இப்போ வில்லன் யாருன்னு தெரியணும் போது வந்து தேவையில்லாத ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் வரக்கூடாது. இன்கேஸ் வந்து இந்த மீனிங் வந்து இப்போ ஃப்ரேமில் வந்து அந்த வில்லனே இருந்தாலும் நான் வில்லனுக்கான ரேஞ்சஸ் இருக்கு இல்லையா, நான் ஒன்றும் அவர் ஒரு பிளரில் தான் காட்டணும். ஓகே, அவர் வந்து இப்போ வில்லனே ஃப்ரேமில் இருந்தாலும் நான் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் ஃப்ரேம் பண்ணுவேன். ரூல் ஆஃப் தேர்ட்லேயே கோல்டன் ரூல் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நான் ஒரு போக்கையில் வச்சு தான் காட்டணுமே தவிர அவருக்கான ஒரு ரேஞ்சஸ் ஒன்று சஜஷனில் இருக்கும். அது நீங்கள் நாமளாக மிஸ்கின் சார் படத்தில் பார்த்துருக்கலாம். ஸோ அது மாதிரியான ஒரு டைப் தான் அது வந்துருக்கு. எனக்கு இன்ஸ்பயர்னா என்னோடய குரு தான் தீபக் குமார் பாடின்னு. அவர் வந்து தில்லுக்கு துட்டு தமிழ் கண்ணு ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரேட் சந்தோஷ் சிவன் சார் தான். ஸோ அவரோட ஒளிப்பதிவு மூலமாக தான், அவரும் நிரவ் சிவா சார் தான், ரெண்டு பேர் மூலமாக தான் நான் சினிமாவில் ஒளிப்பதிவாக ஆகணும்னு வந்தது. ஓகே, இந்த படம் பொறுத்தவரைக்கும் ரெட் ட்ராகனில் தான் ஷூட் பண்ணது. ஆனால் அது ஓஎல்பிஎஃப் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம். ஸோ ஓஎல்பிஎஃப் வந்து இப்போதைக்கு அது அந்த டேர்மில், அதாவது ஆப்டிமைஸ் லோ பாஸ் ஃபில்டர்னு பேர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இமேஜை இன்னும் கொஞ்சம் வந்து நியூட்ரல் பண்ணி இன்னும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஸ்க்ரீனாக டிவின்றோட ஸ்க்ரீனாக பார்க்கும்போது அதோடய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். ஃபைட் சீக்வன்ஸை பொறுத்த வரையும் இது வந்து ஒரு லாரி குடோனில் தேவைப்பட்டது. ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஆளரோ மற்ற ஒரு இடத்துல வந்து ஹீரோ வராரு. ஸோ அங்கே வந்து வில்லனுக்கு வந்து லாக் பண்ணி பண்ணுறாங்கன்றதுக்காக எடுத்த படம். படத்தோட சாங் நான் ஷூட் பண்ணல, அது வேறு ஒருத்தருன்றதுனால தெரியாது எனக்கு. ஆமாம், வேறு ஒருத்தர் பண்ணாங்க, நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன், அதனால் எனக்கு தெரியாது. சாங் மட்டும் வேறு சினிமோட்ராஃபர் ஷூட் பண்ணிடுறேன். ஆஹா, எப்பயுமே மற்ற ஒரு கிரியேட்டரோட படைப்பு வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லக்கூடாது, அது தவிர அவங்களோட கிரியேட்டிவிட்டி. ஸோ அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்று எப்படி ஓகே. தண்டகன் வந்து என்னுடைய 5வது படம். இதுக்கு முன்னாடி சூப்பர் டூப்பர், அப்புறம் திருநாயகம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓ, அப்கமிங்கில் ஒரு 2 வெப்பச்சலனம் சோங்குன்ற படங்கள் இருக்குது. ஸோ இது வந்து 5வது படம் என்னோடய இதில். ஓகே மேடம், ரொம்ப நன்றி.